நீங்கள் இந்த பம்மல் கே சம்மன்னு சொல்லி ஒரு படம், அதாவது வந்துட்டு நம்ம கமலஹாசன் சிம்ரன்லாம் நடிச்சிருப்பாங்க, அந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு சீன் இருக்கும், என்னென்னா நம்ம கமலஹாசன் வந்துட்டு ஒரு சர்ஜரி விஷயமா பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போவார். அந்த ஹாஸ்பிட்டலில் கூடிய டாக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றி அசால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சர்ஜரி டைம் அப்போ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு வாட்சை கமலோட உடம்புக்குள்ளே வச்சு மாற்றி தச்சிருவாங்க. அதுக்கப்புறம் லேட்டராக ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் அவங்க வந்துட்டு உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் உடம்புக்குள்ள வாட்ச் வச்சு தச்சுட்டாங்கன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரியான இதே மாதிரியான பார்த்திங்க அப்படின்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கு நம்ம சமுதாயத்தில், ஒரு லேடிக்கு நடந்திருக்கு. அந்த யார் அந்த லேடி, அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம போய் டீட்டெயிலாக பேசலாம். நான் தான் உங்கள் ஆர்ஜே சிதாத், நம்ம சேனல் டிஜிட்டல் பொதியல். இன்ன வரைக்கும் நம்ம சேனலை பார்த்திங்க யாராவது வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செய்து இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட லவ்வை கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மனுஷங்களுக்கு வந்துட்டு வெளியே எவ்வளோ தான் கெத்தாக இருந்தாலும், வெளியே எவ்வளோ தான் பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணாலுமே, நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல தான் சின்ன பிரச்சனை வந்தாலுமே நம்ம அதிகமாக நம்பி இவங்க பார்த்துப்பாங்கப்பா, இவங்க நமக்கு இருக்காங்க, இந்த இடத்துக்கு போனால் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, அவங்க நம்ம பார்த்துப்பாங்கன்னு சொல்லி போகக்கூடிய ஒரே நம்ம அதிகமாக நம்பக்கூடிய ஒரு இடமே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் தான். அந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த பாரியான ஒரு செயல்கள் நடக்கும்போது பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, அந்த லேடி யாருங்கிறத நம்ம பார்ப்போம். அந்த லேடியோட பேர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீலவேணி. இவங்க வந்துட்டு எந்த இடத்துல வசிச்சுட்ருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் வியாசர்பாடியில் அங்கே அந்த ஏரியாலாம் வசிச்சுட்ருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க வயிற்றில் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பாங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அந்த ஐயப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அந்த டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களோட கருப்பப்பையில் கட்டி இருக்குது, அதை நீக்கணும், ஸோ வந்துட்டு நீங்கள் சர்ஜரி பண்ணணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே டாக்டர் சர்ஜரி பண்ணலாம் சொல்லி அவங்கள்ட்ட அட்மிட் ஆகிறாங்க. டாக்டர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணி முடிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வயிறு முன்னாடி கழிச்சதோட ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்திங்க அப்படின்னா சரி போகலாம் டாக்டர்ஸை போய் கேட்கலாம் சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாள் பொறுமையாக இருந்து ரொம்ப வலி தாங்க முடியாமல் பார்த்திங்க அப்படின்னா அதே டாக்டர் அந்த ஐயப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அதே டாக்டர்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த டாக்டர் பாட்டு இல்லையே கரெக்டாக தானே இருந்துச்சு, இப்போ சர்ஜரி பண்ணி கரெக்டாக தானே இருக்கும், திடீர்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, இல்லை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு போயிருங்க, இன்னொரு வாட்டி ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நீலவேணிக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. நம்ம எவ்வளோ லட்சம் கட்டி நமக்கு சர்ஜரி பண்ணி முடிச்சிருக்கோம், திரும்பவும் வந்துட்டு எப்படி எந்த காலத்தினால வருது, திரும்பவும் ஸ்கேன்லாம் எடுக்க சொல்லுவாங்க, திரும்பவும் சர்ஜரி பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வழியோடு பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஆந்திரா மாநிலத்துக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்குது, அவங்க தம்பியோட ஆந்திரா மாநிலத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய புத்தூர் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள டாக்டர்ஸ் வந்துட்டு திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது வந்துட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் என்னென்னா அவங்களோட ஸ்கேனில் அவங்களோட குடலில் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சை வச்சு தச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு இந்த பஞ்செல்லாம் ரிமூவ் பண்ணி அவ்வளோ சர்ஜரி முடித்து பஞ்சை ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி இந்த பாருங்கள் அவங்களுக்கு வந்து வயிற்றில் கூட பஞ்சு வச்சு தச்சிருக்காங்க, நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி பண்ணிங்க அந்த டாக்டர் யாருன்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி வந்துட்டு பெரம்பலூரில் இருக்கக்கூடிய ஐயப்பா ஹாஸ்பிட்டலில் வந்து சர்ஜரி எனக்கு பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இவங்க அப்படி பஞ்சை வச்சு தச்சிட்டாங்கன்னா சொல்லி ரொம்ப மன உளைச்சலுக்கு ரொம்ப போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர்ஸ் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பஞ்சை வச்சு தச்சிருந்த காரணத்தினால வந்துட்டு உங்களோட குடல் வந்துட்டு நிறைய பக்கம் அழிவு இருக்குது, ஸோ வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம இன்னொரு சர்ஜரி இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்காங்க. ஓ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பெர்மிஷன் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அலுவலக குடல்லாம் வந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்துட்டு நியாயம் கேட்டு பார்த்திங்க அப்படின்னா நீலவேலி இப்போ அந்த ஐயப்பா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி நின்று பார்த்திங்க அப்படின்னா ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு இப்போ கரெக்டான நியாயம் கிடைக்கணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம சரியாயிரும், நமக்கு எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிடும் சொல்லி நம்ம நீலவேணிக்கு நடந்து தான் பின்னாடி இருக்கக்கூடிய காலங்களில் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எனக்கும் சரி உங்களுக்கும் சரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்துட்டு இதுக்கு கரெக்டான ஒரு நியாயம் கிடைக்கணும். பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸை நம்பி தான் வந்துட்டு அவங்க போயிருக்காங்க. ஸோ வந்துட்டு அவங்களோட அந்த அலட்சியம் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனித உயிரோட ஒரு பஞ்சு சாதாரண பஞ்சை உள்ள வச்சு தச்ச காரணத்தில் அவங்க உடலே அழிவிட்டு இதுக்கு கரெக்டான ஒரு நியாயம் கிடைக்கணும். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லணும் ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். வீடியோ மட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நம்புகிறேன். முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரியான தப்பு நம்ம சமுதாயத்தில் இன்னொரு வாட்டி நடக்கக்கூடாதுன்னு தான் என்னோட ஆசை. சரி ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான டாக்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும், போலீஸ் வந்துட்டு எந்த மாதிரியான நடவடிக்கை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா கீழே கம்பாஸில் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். பாஜி சேதா, ஹேவ் எ நைஸ் டே. போகும்போது எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு பார்க்கலாம், பாய்.